ரவிசாஸ்திரி கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய தலைமை பேச்சாளர் யாருன்றத பத்தியான தகவல் கசிஞ்சிருக்கு. இந்தியாவுடைய ஹெட் கோச்சா கடந்த 2017 நியமிக்கப்பட்டாரு ரவிசாஸ்திரி. அவருடைய பதவிக்காலம் திரும்ப 2019 வருஷம் நீட்டிக்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல அவருடைய இப்போதைய பதவிக்காலம் வர T20 வேர்ல்டு கப்போட முடிவெடுது. ICC கோப்பையை ஜெயிச்சு கொடுக்காததால ரவிசாஸ்திரி தொடர்ந்து கோச்சா இருக்க விரும்பலன்னு தெரியுது. இதையடுத்து ரவிசாஸ்திரிக்கு அடுத்தபடியா ராகுல் டிராவிட் தான் ஹெட் கோச்சா இருப்பாருன்னு சொன்னாங்க. பல யங் பிளேயர்ஸ் உலக தரத்துக்கு கொண்டு வந்த டிராவிட் கோச்சா வந்தா இந்தியன் டீமோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவர் அதுக்கு விரும்பலன்னு தெரியுது. இப்படி இருக்க இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய அடுத்த கோச்சாறதுக்கு அனில் கும்ளே இல்லனா VVS லட்சுமி நியமிக்கப்படலாம்ன்ற தகவல் வெளியே இருக்கு. ஏற்கனவே 2016-2017 வருஷத்துல பயிற்சியாளரா இருந்தாரு கும்ளே. அவர் பதவி ஏத்துக்கிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள கோலியோட ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா பதவி விலகினாரு. இப்படி இருக்க இப்ப திரும்ப ஒரு ஆர்வம் காட்டுறதா தெரியுது. இதே மாதிரிதான் VVS லட்சுமன் இந்தியன் பயிற்சியாளரா மாறதுக்கு அவரும் ஆர்வம் காட்டுறாரு. அவருக்கும் அந்த தகுதி இருக்கு. இதன் காரணமா நிச்சயமா கும்ளே இல்லனா லட்சுமன் ஆகிய ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவரு பயிற்சியாளரா நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இருக்க தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ஸ்ரீலங்காவுடைய லெஜெண்டான மஹேலா ஜெயவர்தனை கிட்ட BCCI பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா BCCI கோரிக்கைய ஜெயவர்தனை ஏற்கல அப்படின்னு சொல்றாங்க. தான் இப்ப செய்யற வேலைகளே சிறப்பா இருக்கிறதாவும் அதை மட்டும் செய்ய விரும்புறதா சொல்லியிருக்காராம். ஸ்ரீலங்காவுடைய அண்டர்19 கிரிக்கெட் டீமுடைய ஆலோசகரா இருக்காரு மஹேலா ஜெயவர்தனை. அப்புறமா IPL மும்பை டீமுடைய ஹெட் கோச்சா இருக்காரு. மும்பை டீம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கு ஜெயவர்தனையே ஒரு முக்கியமான காரணம். சோ இந்த லிஸ்ட்ல ஜெயவர்தனை இருக்க மாட்டாரு. கும்ளே இல்லனா லட்சுமண வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்தியன் கிரிக்கெட் டீமோட அடுத்த கோச்சா யார் வரலாம் அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.